Hi friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எவ்வளோ பேர் வந்துட்டு கொரோனாவில் அவஸ்தப்படுறாங்க. அவங்களுக்காகலாம் நான் சொல்கிறது என்னென்னா, என்னால் கடவுளை வேண்டிக்க தான் முடியும். நம்மளால் அதுக்கும் மேலே சொல்லணும்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளால் எதிர்நோக்க முடியாது, அதெல்லாம் கடவுள்கிட்ட விட்டுடணும் கண்டிப்பாக. இது நம்ம கைக்கு மீறினதுன்னு சொல்லலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இங்கேயும் எங்களோட காம்பவுண்ட்லேயும் ஒரு ரெண்டு பேருக்கு வந்திருக்கு பாசிட்டிவ்னு, பட் அந்தளவுக்கு வீசிங்கெல்லாம் இல்லை அவங்களுக்கு. எல்லோரும் நல்லா இருக்காங்க. கொஞ்சம் ஃபீவர் இருந்தது, 3-4 days ஃபீவர் இருந்தது. நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்ட்டு. அவங்களுக்கு தேவையானதை செய்யணும்னு எங்களுக்கும் ஆசை தான், பட் அவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி பக்கத்தில் யாராவது இருந்தால் ஒதுக்கக்கூடாது கண்டிப்பாக. நம்ம அவங்களுக்கு தேவையானதை செய்யலாம், கரெக்டாக எல்லாம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் நம்ம பேச போகிறோம் தூரத்தில் இருந்து தான், பட் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது அதெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணலாம். தெரில பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளில் ஒருத்தர் தான் அவங்களும். நம்ம எப்படியும் பேசிகிட்டு இருந்திருப்போம், 2-3 நாள் முன்னாடி வரலைக்கும் பேசிகிட்ருப்போம் அவங்களுக்கு. அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னும் போது ஒதுக்கிறது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி எல்லாருமே இந்த சிச்சுவேஷன் நம்ம எதிர்நோக்கி தான் ஆகணும். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தாக செயல்பட்டால் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் தேவையில்லாமல் நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. மோஸ்ட்லி வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம கை கால்கள்லாம் சோப் போட்டு கழுவுறது, இதெல்லாம் வந்து இப்போ ஒரு அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செய்யுங்க, ஏன்னா உயிர் முக்கியம். பணத்தை கூட நம்ம அப்புறம் சம்பாதிச்சிடலாம், பட் உயிருங்கிறது வந்து ஒன்ஸ் இழந்துட்டால் அதை நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இன்றைக்கி தேர்ஸ்டே பார்த்தீங்கல்ல, வீடு எப்படி இருக்குன்ட்டு. இனிமேல் வேலையை ஆரம்பிக்கணும். நான் தான் சொல்லியிருக்கேனே, வீடுங்கிற ஒரு இடம் மட்டும்தான் என்றைக்குமே வேலை ஓயவே ஓயாது. நான் என் வேலையை செய்ய போகிறேன். மார்னிங் டிஃபன் தோசை போட்டுட்ருக்கேன். ஹே, யாருக்குடா தோசை? ஜானோ தோசை போதுமா? ஐஷு உனக்கு ஒரு தோசை காரமாக வேலையே கிடையாது.
போதுமா எவ்வளவு நேரமா தடவுவாத ராதே ஷாம் மஞ்சப்பொடி ரெண்டும் கலந்த மிளகா தனியா ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். கல்லுப்பு, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் பேஸ்ட்டு. இது வந்து வறுவலுக்கு தான் இதை அரைச்சிருக்கேன் நான். இது வறுவல் தான், இது குழம்பு கிடையாதா, ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கேன். ஏன்னா மிளகா வந்து மிளகுத்தூள்லாம் அம்மியில் வச்சு அரைச்சாச்சு, மிளகு சீரகம் சோம்பு அரைச்சது இருக்கு. இது நல்லா வதங்கின பிறகு அதை ஆட் பண்ணிடுவேன். இப்போது அந்த மிளகா சாந்து ஆட் பண்ணிடுவேன். கருவேப்பில இது வந்து இன்னைக்கு இந்த கிரேவி வந்து கிரேவி இல்லை, இது வறுவல் தான். பட் இது வந்து என் ஹஸ்பண்டோட ரெக்வஸ்ட், அவங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இதில் செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்டு அவங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு தேர்ஸ்டே நான் சாப்பிட மாட்டேன், ஸோ எனக்கு ஒழுங்கு டேஸ்ட் தெரியாது எப்படி இருக்குன்னு. அவங்க சும்மா சொன்னால் கூட எனக்கு தெரியாது. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து தண்ணி எல்லாம் தேவையில்லை, இது அப்படியே வெந்துடும். இதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். இப்போ அடுப்பு சிம்மில் அமுத்திட்டு அதுக்கு மூடி போட்டுரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, அவங்க தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வ்ளாக் பண்ணுறேன் பாருங்க. வெயில் இங்கே அவ்வளோ வெயில், சுற்றி ஜன்னல் இருக்குன்னு தான் பேர். பட் ஆனாலும் அனல் காற்று வந்துட்டுருக்கு, கரண்ட்டு கூட இல்லை இப்போது. எல்லாத்தினால்தான் அம்மியில் அரைச்சி இன்றைக்கி குழம்பு வச்சேன். இங்கே இபி பாக்ஸ் வேலை நடக்குது, சம்திங் ஏதோ வெடிச்சுது. ஒரு ஒரு மணிக்கெல்லாம் சார், ஒரு மணிக்கு இல்லை, மேபி ஒரு 11 மணிக்கெல்லாம் என்னவோ வெடிச்சு சத்தம் கேட்டுச்சு. இதோ இபி தான் வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த பக்கம். அந்த வேலை முடிஞ்சால் தான் கரண்ட்டு வர்றது தெரியும். கரண்ட் இல்லாமல் வீடே அமைதியாக இருக்குது. காட்டுக்குள்ளதான் இருக்கும்.
ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் லைட் போடணும். எனது மாமனார் மாமியாரோடது அவங்க ஃபோட்டோஸ். அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு தான் இறந்த தினம். வியாழக்கிழமையில தான் ரெண்டு பேருமே இறந்தாங்க. ஸோ அந்த நாளை மறக்காம எப்போவுமே அவங்களுக்கு அங்கே விளக்கேற்றிடுவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோடு நான் முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் சந்திப்போம். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம். இன்றைக்கி பண்ண சிக்கன் பிடிச்சிருந்ததும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.